பொன்தாரணி என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்ட அந்த பெண் குழந்தை பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியருடைய பாலியல் தொல்லை காரணமாக மன உளைச்சலில் தன்னை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட மக்கள் அத்துணை பேரும் மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்திய பிறகு அந்த குறிப்பிட்ட ஆசிரியராக இருக்கிற ஒரு நபரை போக்சோ சட்டத்தின் கீழும் வேறு சில வழக்குகளிலேயும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது காவல்துறை. விசாரணையிலே என்ன தெரிகிறது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் முழுமையாக இந்த விவரங்களை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த பெண்ணிற்கு இவர்கள் டிசி வேணும், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் வேணும்னு கேட்டபோது, இப்பொழுது நம்முடைய மாவட்ட காவல்துறையினுடைய லாண்டாரனுடைய டெப்டி கமிஷனர் அவர்களுடைய விசாரணையில் தாரணியினுடைய தகப்பன் அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, இந்த டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் வாங்கிறதுக்கு வர சொல்லி கல்லூரிய பள்ளிக்கூடத்திலிருந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட அன்னைக்கு இந்த பெண்ணும் தலைமை ஆசிரியரும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆங்கிலத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் ஆங்கிலத்திலே பேசியது முழுமையாக எனக்கு புரியல, ஆனால் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மட்டும் எனக்கு புரிஞ்சது. பஸ்ஸில் ஏறுறோம், ஒரு நாலு பேருடைய கை மேலே படுதுங்கிறதுனால பஸ்ஸில் போகாமல் இருப்போமா நாம்? அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்தினுடைய பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல் நீ ஒழுங்காக படிக்க வேணும்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இது அவருக்கு எனக்கு புரிஞ்சதுன்னு சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த குறிப்பிட்ட தினத்தன்னைக்கு மாலை நேரம் டீச்சர்ஸ் டே நடக்குது, அப்போ நீ பள்ளிக்கூடத்துக்கு வா, உன்னை கவுன்சிலிங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி மாலை நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போன இந்த பெண்ணை விழா முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாலேயே குறிப்பிட்ட டாக்டர் இடத்திலே கூட்டி சென்று கவுன்சிலிங் கொடுப்பதாக குறிப்பிட்ட மருத்துவர், இது அதெல்லாம் யார் என்பது முன்னே தான் தெரியும், அவரிடத்திலே போய் ஒரு மணி நேரத்திற்கு மேல் இவங்க கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு என்று சொன்னாலும், தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல், தாய் தகப்பன் கூட இல்லாமல், அவர்களையும் அழைத்து செல்லாமல் ஒரு தலைமை ஆசிரியர் தன்னைத்தானே தன்னாப்படி முடிவெடுத்து தான் விரும்புகிற ஒரு டாக்டர் இடத்துல ஒரு கவுன்சிலிங்க கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது என்ன நடைமுறை என்று தெரியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் தலைமை ஆசிரியரும் இதற்கு உடந்தையாக இருக்கிற காரணத்தினால் அந்த அம்மா மேலேயும் இதே நடவடிக்கையை அரசும் காவல்துறையும் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் வலியுறுத்துகிறோம். அதுதான் அவர் விசாரணையில் இன்றைக்கி தெரிஞ்சிருக்குது. காவல்துறை வேகமான விசாரணை நடத்த வேண்டும் என்றும், இந்த காவல்துறையினுடைய விசாரணையை முழுமையாக கேட்டறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த இடத்திற்கு வந்து இந்த மக்களிடத்திலே பேசி சமாதானப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்துகிறோம். நாளைய தினமும் இன்றைய தினமும் கோவைக்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்களும் இந்த இல்லத்திற்கே வந்து அவர்களுக்கு சமாதானம் ஆறுதல் தெரிவிப்பதும், மாநில அரசாங்கத்தினுடைய சில உதவிகளை இந்த சாதாரண குடும்பத்திற்கு அறிவிப்பதும் தேவை என்று நாங்கள் கருதுகிறோம். இதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலேயும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களிடத்திலேயும் இந்த அவர்களுடைய கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போவோம்.